பாப்பு கண்ணா கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. 9ஆம் வகுப்பு கனமொழி, எடுத்துக்காட்டு 1.17. அருகில் உள்ள படத்தில் இருந்து பின்வருவனவற்றை காண்க. என்ன கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஏ கேக்குறாங்க, சரியாடிக்கு ஏ. இப்ப பாருங்க, பென்சில் அப்படி போட்டு பார்க்கணும் வட்டத்தை. ஏ கணமா? ஏ கணத்துக்கு மட்டும் வட்டம் போடும். இதுல என்னென்ன உறுப்புகள் வந்திருக்குது சொல்லுங்க பாக்கலாம். நீங்களா சொல்லணும். வெரி குட் ரீகன். என்ன வந்திருக்குது? ஏ ஈக்குவல் டு என்னென்ன உறுப்பு சொல்லுங்க, வரிசையா சொல்லுங்க. ஏ கமா ஈ கமா ஐ கமா ஓ கமா யு. ஏ கணம் வந்துருச்சு அடிக்கணு. அடுத்தது என்ன பார்க்கணும்? பி கணம். அடுத்தது என்ன வேணும்? பி கணம், சரியா? இப்ப பி கணம் வட்டத்தை போடுங்க, சரியா? இப்ப வேணா பென்சில்ன்றதுனால இதை அழிச்சிருங்க எக்ஸாம்ல. நான் வந்து கலர் கொடுத்து போடுறேன் இனிமேல், உங்களுக்கு வந்து கலர் தேவையில்லை. இப்ப பாருங்க, பச்சை கலர் ரைட்டா. இப்ப இந்த நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸாம்ல பென்சில்ல போட்டிருப்பீங்க, இதை அழிச்சிட்டு பி கணத்துக்கு வட்டம் போட்டு பாருங்க. இப்ப பி கணத்துல என்னென்ன இருக்கு நமக்கு சொல்லுங்க பாக்கலாம். பி ஈக்குவல் டு என்னென்ன உறுப்புகள் சொல்லுங்க? பி சி இ ஓ இருக்காடிக்கன்னு. பி சி இ ஓ இபிஓசி எப்படி வேணாலும் இடம் மாற்றி எழுதலாம். உறுப்புகள் வந்து இடம் மாறுறதுனால கணத்தினுடைய மதிப்பு மாறாது, அதையும் தெரிஞ்சுக்கணும், சரியாடிக்கன்னு. அடுத்தது ஏ வித்தியாசம் பி. அடுத்தது என்னடிக்கணு? ஏ வித்தியாசம் பி, சரிங்களா? இப்ப ஏ வித்தியாசம் பின்னா ஏக்கு மட்டும். எதுக்கு மட்டும் டிக்கணு? ஏக்கு மட்டும். அப்ப அதுக்கு மட்டும் நீங்க ஷேட் பண்ணுறவர். இதுதான் ஏ வித்தியாசம் பி. என்னடிக்கணு? இதுதான் என்னது? ஏ வித்தியாசம் பி, சரியா? இங்க எழுதிக்கலாமா? ஏ வித்தியாசம் பி ஈக்குவல் டு என்னென்ன? மீடியம் தமிழ் மீடியம் எதா இருந்தாலும் இது புரியும். ஏ டிஃபரன்ஸ் பி, வேற ஒண்ணும் இல்ல. ஏ வித்தியாசம் பி. அடுத்தது பி வித்தியாசம் ஏ. அடுத்தது என்ன? பி வித்தியாசம் ஏ, சரியா? இப்ப பி வித்தியாசம் ஏன்னா பிக்கு மட்டும். எதுக்கு மட்டும்? பிக்கு மட்டும், சரியா? அப்ப பிக்கு மட்டும் போது எது டீசெல்லாம் வருது? இங்க பாருங்க, பி வித்தியாசம் ஏ. இது கலர் தெரியாது டீசெல்லாம், பிளாக்லயே எழுதிடவா? பி வித்தியாசம் ஏ. என்னென்ன உருப்படி கண்ணு இதுல? பி சி பி கமா சி. இது என்னது? ஏ வித்தியாசம் பி. என்னென்ன உருப்பு இருந்துச்சு கண்ணு தெரியாதுன்றதுனால இதை எழுதுற ஏ கமா ஐ கமா, சரியா அடிக்கண்ணு? அடுத்தது ஏ டேஷ். அடுத்தது என்ன அடிக்கணு? ஏ டேஷ். ஏ டேஷ்னா என்னன்னா ஏவை தவிர மற்ற அனைத்தும், புரியுதா? இது ஏவை தவிர மற்ற அனைத்தும். வேற படம் பேஸ் பண்ணிக்கிறேன். என்ன வேணும் அடுத்தது? ஏ டேஷ். ஏவை தவிர, புரியுதுங்களா? இதை தவிர, ஏவை தவிர மற்ற அனைத்தும். ஏவை விட்டுணும், ஏவை விட்டுட்டு மத்ததெல்லாம் கரெக்டா, புரியுதா? ஏவை தவிர மற்ற அனைத்தும். அப்ப ஏவை விட்டுருங்க. இந்த வெள்ளை கலரா இருக்குது இல்ல, இதை விட்டுணும். ஏவை தவிர வேணும்னு அது கூட வட்டம் போட்டு காட்டும். ஏவை தவிர மற்ற அனைத்தும், சரியா அடிக்கணும்? இதுதான் ஏ டேஷ். இதுதான் என்னது? ஏ டேஷ், சரியா? ஏவை தவிர மற்ற அனைத்தும்னா எதது? இதை விட்டுருங்க, ஏ வட்டத்தை விட்டுணும். ஏ டேஷ்னா என்னன்னா ஆக்சுவலா அனைத்து கணம் கழித்தல் ஏ. அதெல்லாம் உனக்கு வேண்டாம் வெண்படத்துல இருந்துன்றதுனால நான் அந்த ஃபார்முலாவை சொல்ல. ஆக்சுவலா ஏ டேஷ்னா என்னது? அனைத்து கணத்திலிருந்து எதை கழிக்கணும்? ஏவை கழிக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஏ டேஷ் ஈக்குவல் டு அனைத்து கணம் கழித்தல் ஏ. வெண்படமா இருக்கிறதுனால ஏ வட்டத்தை விட்டுட்டு மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் என்னன்னு அடிக்கணு? பி சி. அடுத்த இங்க இருக்கு பாருங்க, வெளியில டி ஜி.
பி ஜி ஏ டாஷ் எழுதியாச்சா. அடுத்தது என்ன வேணும்? பி டாஷ். புரியுதுங்களா? அடுத்தது என்னது? பி டாஷ். படம் போட்டே போடலாம், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். பி டாஷ்னா எதை தவிர? பிஐ தவிர. புரியுதுங்களா? பி டாஷ்னா என்னது? பிஐ தவிர. அதாவது என்ன அர்த்தம்? பி டாஷ் ஈக்குவல் டு அனைத்து கணம் கழித்தல் பி. அப்ப பிஐ தவிர போது பி மேல வட்டத்தை முத போடுங்க. எது மேல வட்டம் போடணும்? பி மேல. இப்ப அப்ப இந்த பிஐ தவிர மற்ற எல்லாமே, சரிங்களா? இந்த பிஐ தவிர மற்ற எல்லாமே, சரிங்களா? இப்ப பாருங்க, பிஐ தவிர அப்ப இந்த இடம் வெளியில, கரெக்டா? இந்த பிஐ தவிர மற்ற அனைத்தும். அப்ப என்னென்ன வந்திருக்குது? இந்த பிக்குள்ள எடுக்க கூடாது. பி வட்டத்தை தவிர மற்ற அனைத்தும் என்னென்ன? ஏ ஐ யு டி ஜி. சரியாடிக்கணு. ஏ ஐ யு டி ஜி. இது என்னது? பி டாஷ். இது என்னது? ஏ டாஷ். இல்லாடி இங்க கூட போட்டுக்கலாம். இது இது நேரா போட்டிருக்கேன், புரியுதுங்களா? இது பி டாஷ், இது ஏ டாஷ். சரியாடிக்கணு. அடுத்தது என்ன வேணும்? அனைத்து கணம். அனைத்து கணம்ன்றது எல்லாமே, அனைத்து கணங்களில் உள்ள உறுப்புகளையும் கொண்ட கணம். ஏ கணம், பி கணம் மற்றும் எல்லாமே. சரியாடிக்கணு. அனைத்து கணம்ன்றது என்னது? எல்லா உறுப்புகளையும் எழுதுறதுதான். இல்ல எல்லா உறுப்புகளையும் போது எது எதெல்லாம் எழுதலாம்? முத ஏல இருக்கிறது இந்த வட்டத்துல எழுதிடலாமா? என்னென்ன இருக்கு? ஏ இ ஐ ஓ யு. சரி சார், ரைட்டா? அனைத்து கணம். அடுத்தது பி கணம். இது எழுதிட்டோம் ரைட்டுங்களா? பிசி மட்டும் எழுதுங்க. பிசி. அடுத்த வெளியில என்ன இருக்கு? டிஜி. டிஜி அனைத்து கணன்றது எல்லா உறுப்புகளையும் எழுதணும். ஏ இ ஐ ஓ யு பி சி டி ஜி. எழுதியாச்சு அடிக்கணு? புரியுதா? புரியலையா? இது ஃபர்ஸ்ட் கணம், இது செகண்ட், சரியா? இது தேர்ட், இது ஃபோர்த், இது ஃபிஃப்த், இது சிக்ஸ்த், இது செவன்த். முடிச்சிட்டோமா? புரியுதா? புரியலையா? நீங்க கலர் பயன்படுத்த கூடாது. நீங்க என்ன பண்ணக்கூடாது? கலர் யூஸ் பண்ணக்கூடாது. பென்சில் ப்ளூ ரீஃபில் தான் இருக்கும், இல்ல பென்சில் பிளாக் ரீஃபில் தான் இருக்கும். அதனால பென்சிலும் ப்ளூயிங் பென்னும் இது ரெண்டும் தான் இருக்கும். அதனால ரீஃபில் ஒண்ணு வேணா கையில வச்சுக்கோங்க. இதுல யூஸ் பண்ணும்போது இங்கு பென்னை யூஸ் பண்ணாதீங்க, ரீஃபில் யூஸ் பண்ணுங்க. அழிச்சிருங்க, பென்சில் யூஸ் பண்ணும்போது அழிச்சிட்டு பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீ ஒரு படம் கொடுக்குறாங்கன்னு போது பக்கத்துல இந்த படத்தை வரைஞ்சு இது மாதிரி ஷேட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. வேணும்னா இந்த ஷேடிங்க்கு வர ஷேடிங் எல்லாம் அடிச்சீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். கோடு போட்டு காட்டி கணத்தை கண்டுபிடிச்சு தாராளமா எழுதலாம். இது ஆனா முக்கியம் கிடையாது, இது செய்யணுன்ற அவசியம் இல்ல. உன்னால இந்த படத்துல இருந்தே வெறும் ஆன்சர்ஸ் எழுத முடியும்னா எழுது. ஷேடிங்கோ இல்ல லைன் வரையறதோ தேவை கிடையாது, புரிதலுக்காக நம்ம செய்யறது, தப்பு வராது. புரியுதுங்களா? இப்ப ஏ மட்டும்னா இந்த வட்டம் போடும்போது என்ன ஆகுது? ஏ மட்டும் கிடைக்குது. பி வட்டம் போடும்போது பி மட்டும் கிடைக்குது. ஏ வித்தியாசம் பின்னும் போது இந்த பகுதி மட்டும், இந்த பிறை மாதிரி வருது இல்ல, இந்த பகுதி மட்டும் ஏக்கும் மட்டும். பி வித்தியாசம் ஏனா பிக்கும் மட்டும். ஏ டாஷ்னா ஏவை தவிர, பி டாஷ்னா பிஐ தவிர. புரியுதுங்களா? அதுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ கத்துக்கும் போது இதெல்லாம் இப்படி வரைஞ்சு கத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வெண்படம் சில நேரம் கேட்பாங்க, சில நேரத்துல வெண்படமா கூட கேட்பாங்க. இப்ப பாருங்க, இதுல வெண்படமும் கத்துக்கிட்டோம் நம்ம. புரியுதுங்களா? புரியுதா? புரியலையா? இப்ப ஏ டாஷ் அப்படின்னு கேட்டா வெண்படம் வரைஞ்சிருவியா? வரைய மாட்டீங்களா? பி டாஷ்ன்னு கேட்டா வரைவீங்களா? வரைய மாட்டீங்களா? ஏ வித்தியாசம் பீனா வரைவீங்களா? வரைய மாட்டீங்களா? பி வித்தியாசம் ஏனா வரைவீங்களா? வரைய மாட்டீங்களா? அனைத்து கணம்னு கேட்டா என்ன பண்ணுவது பாருங்க, இது கூட போட்டுருவோம். என்ன கேட்டா? அனைத்து கணம். அனைத்து கணம்ன்றது என்ன? எல்லாமே. அனைத்து கணம்ன்றது என்ன? எல்லாமே. எல்லாமே. புரியுதுங்களா? டார்க் கலரா போச்சு, லைட் கலர். அனைத்து கண்ணன்றது என்னது? எல்லாமே. சரியாடி கண்ணு. எல்லாம், எல்லா உறுப்புகளுக்கு தான் அனைத்து கணம். அனைத்து கணன்றது ஏ கணம், பி கணம் மற்றும் அனைத்து கணத்தில் உள்ள மீதி உறுப்புகளும்.
புரியுதுங்களா புரியலையா? அதனால படம் போடுறது வந்து புரிதலுக்காக, படம் போட்டுத்தான் இந்த கணக்கை செய்யணும்னு அவங்க சொல்லல. அருகில் உள்ள படத்திலிருந்து பின் வருவனவற்றை காண்க, நீ இந்த உறுப்புகளை எழுதினாலே உனக்கு மார்க். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா? சரிடி மேலே.